அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல் அடுத்து வரப்போகிற குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ எக்ஸாமை டார்கெட் பண்ணி நம்ம இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி எடுக்கணுன்ற ஒரே மைண்ட் செட்டில் நம்ம பார்த்துட்டு வரோம் நேற்று என்ன வீடியோ பார்த்தோம் அப்படின்னா டென்த்து புக்கு பார்த்துருக்கோம் ஆல்ரெடி சிக்ஸ்துலேருந்து நைன்த் வரைக்கும் எல்லா புக்ஸையும் நம்ம பார்த்துட்டோம் டிஎன்பிசில பஸ் ஒட்டி என்னென்ன இருக்குன்றதை பார்த்துருக்கேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் டிஎன்பிசி டெட்டு போலீஸ் போன்ற போட்டித் தேர்வு அப்படிங்கிற மனதுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகேவா சரிங்க இப்போ டென்த்து புக்கு நம்ம பார்த்துட்டு வரோம் டென்த்து புக்கில் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வீடியோ போகிறோம் நேற்று ஃபார்முலா வச்சு எல்லாம் இப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இன்னைக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதாவது வலைபரப்பு மொத்த பரப்பு இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ரைட் வாங்க ஃபஸ்ட்டு கேள்வி ஒரு உருளை சிலிண்டர் இருக்குது அதனுடைய உருளையுடைய பீப்பாயின் அந்த உயரம் வந்து ஹெச் இருபது சென்டிமீட்டர் அதன் ஆறம் பதினாலு சென்டிமீட்டர் எனில் வலைபரப்பு யாது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஸோ குரூப் ஃபோர் அப்படின்னா பேசிக்காக தான் கேள்விகள் இருக்கும் உருளையோட வலைபரப்பு என்ன அப்படின்னு கேட்டால் நான் வலைப்பரப்பு நான் நேர்த்தே சொன்னேன் உருளையோட வலைபரப்பு என்ன அப்படின்னு கேட்டால் உருளோட அடிப்புறம் மாதிரி இருக்கும் டூ பையார் வட்டத்திலோடைய சுற்றுலா கூட எச்சு சேர்த்தா முடிஞ்சு போச்சு இந்த உருளையோட கனலை வேணா பரப்பு கூட எச்சு சேர்க்கணும் வேறு ஒன்றும் இல்லைங்க அப்போ வட்டத்தோட சுற்றுல வேணால் டூ பையார் அது கூட எச்சு சேர்த்துட்டேன் இப்போ பாருங்கள் ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆறம் எவ்வளோ இருபது உயரம் எவ்வளோ பதினாலு அவ்வளோதாங்க இதை சுருக்கிட்டோம்னா முடிஞ்சு வச்சுங்க இப்படி சுருக்கலாம் ஒரு ஏழு ரெண்டு பதினாலு ஓகேவா இப்போ மொத்தம் பெருகிட்டோம்னா ஆன்சர் வந்துடும் எப்படி பெருக்கலாம் ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இன்ட்டு இருபது ரெண்டு நாற்பது இதை பெருகிட்டோம்னா நாலு நாள் பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று நாலு நாள் பதினாறு பதினாறு ஆகுனா பதினேழு ஒரு ஜீரோ சரிங்க இந்த ஃபார்முலா வச்சு போட்டோம் ரைட் ஓகே சரி சார் ஃபார்ம்லாம் இல்லாமல் நம்ம இந்த ஆன்சர் நாலு ஆன்சர் இருக்குது சார் ஃபார்ம்லாம் இல்லாமல் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வகுப்படும் தன்மைன்னு ஒன்று சொன்னோம் இல்லையா டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னா பதினொன்னாள் வகுப்படும் தன்மை இது மாதிரி வலைபரப்பு பை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பை இந்த பையோட மதிப்புனால் இருபத்தி ரெண்டு பை எங்கெல்லாம் யூஸ் பண்ணி ஃபார்முலா போடுறோமோ ஓகேவா டென்த்து புக்கில் இருக்கிற திருடியில் எல்லாமே பை வரும் புரியுதா ஸோ அதில் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதலின் வித்தியாசம் ஒன்று விட்டு என்னென்ன ஒன்று ஆறு ஓகேவா ஏழு ஜீரோ ஒன்று ஆறாக கூட்டினா எவ்வளோ ஏழு ஏழு ஜீரோ கூட்டினா எவ்வளோ ஏழு ஏழு மைனஸ் ஏழு எவ்வளோ ஜீரோ அப்படின்னு கிடைக்குது அதனால் இதுதான் ஆன்சராக இருக்கும் சப்போஸ் ஆன்சர் ரெண்டு ஆன்சர் வருது அப்படின்னா நம்ம போட்டு தான் பார்க்கணும் வேறு வழி இல்லை அதனால் குரூப் ஃபோர்னா பேசிக்காக இப்படி தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க ஸோ ஆன்சர் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் ரைட் அடுத்தது செகண்ட் கொஷின்ஸ் ஒரு கித்தான் கித்தான் துணிங்க கித்தானை கொண்டு ஏழு மீட்டர் ஆரமும் இருபத்தி நான்கு மீட்டர் உயரமும் கொண்ட ஒரு கூம்பு உருவாக்கப்படுகிறது ஓகே ஒரு செவ்வக வடிவ ஒரு கித்தான் துணிங்க அந்த துணியை வச்சு ஒரு கூம்ப கூம்பு வடிவில் ஒரு கூடாரம் என்றாங்க எனில் அந்த செவ்வக வடிவ கித்தானின் அகலம் நான்கு மீட்டர் எனில் நீளம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஒரு செவ்வக வடிவ துணியை தான் மாற்றி என்ன பண்ணுறாங்க ஒரு கூடாரமாக மாற்றுறாங்க இப்படி அப்போ ரெண்டுத்துடைய பரப்புகள் சமந்தனை இந்த பரப்பு தானே வச்சு இந்த பரப்பாக மாத்துறாங்க ஓகேவா கூட அடிப்புறம் அடிப்பறம் காலியாக இருக்கும் புரியுதுங்களா அப்போ ரெண்டு பரப்பை சமப்படுத்த போகிறோம் முதல்ல இந்த கூம்போட வலைபரப்பு நான் கண்டுபிடிக்க போகிறோம் என்னது பையார் எல் வலைபரப்பு என்னது பையார் எல் பையார் எல்னால் நம்மளுக்கு எல் சாய் உயரம் வேணும் இங்கே பாருங்க ஆரம் கொடுத்துருக்காங்க உயரம் கொடுத்துக்கிறாங்க நம்ம முதல்ல சாய் உயரம் தேவை சாய் உயரம் எல் தேவை அப்படின்னா என்னென்ன நேற்று சொன்னேன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்லாம் எப்போமே லென்த்து நமக்கு வேணும்னா இதை ஸ்கொயர் பண்ணி இதை ஸ்கொயர் பண்ணி கூட்டிக்கணுங்க ஸோ இருபத்தி நாலு ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு ஸ்கொயர் இருபத்தி நாலு ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இருபத்தி நாலு இன்ட்டு இருபத்தி நாலு நல்லா பதினாறுக்கு ஆறு மீது ஒன்று நாலு ரெண்டு எட்டு எட்டை ஒன்று ஒன்பது ரெண்டு நாலு எட்டு ரெண்டு நாலு ஆறு ஒம்பது எட்டு பதினேழு ஏழு மீது ஒன்று ஐநூற்றி எழுபத்தாறுனு வருதா ஸோ ஐநூற்றி எழுபத்தி ஆறு ப்ளஸ் நாற்பத்தி ஒன்பது ரெண்டு கூட்டுங்க ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வரும் அப்போ இருபத்தஞ்சுன்னா என்னது மீட்டர் சாயுரமாக நம்மளுக்கு கிடச்சி போச்சு ஓகேவா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் வலைப்பரப்பு கண்டுபிடிக்க போகிறேன் என்னது கும்பினுடைய வலைப்பரப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன் என்னது பையார் எல் பையோட மதிப்புண்ண இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆரோட மதிப்புண்ண ஏழு மீட்டர் எல்லோட மதிப்புண்ண இருபத்தி அஞ்சு ஸோ ஒரு ஏழு கன்சர் ஆகிடுச்சி ஸோ இருபத்தி ரெண்டையும் இருபத்தஞ்சையும் பெருக போகிறேன் இருபத்தி ரெண்டு இன்ட்டு இருபத்தி அஞ்சு ஐ ரெண்டு பத்து சவரி மீது ஒன்று ஐ ரெண்டு பத்து பத்து ஒன்றா பதினொன்று ரெண்டு நாலு ரெண்டு நாலு அப்போ என்ன ஒரு ஜீரோ அஞ்சு அஞ்சு ஐநூற்றி ஐம்பது ஓகேவா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது ஓகேவா ஆனால் அவன் வலைபரப்பை மட்டும் கேட்கல எங்கே பாருங்கள் இதுவும் பதினொன்றாக வகுப்படுது பாருங்கள் இதுவும் ஒன்று விட்ட இலக்கங்களுக்கு கூடுதல் வித்தியாசம் எவ்வளோ ஜீரோ அப்படின்னு கிடைக்குது இதுவும் பதினொன்றாலாக வகுப்படுது ஓகேவா ஸோ ஆன்சர் பதினாலு வகுப்பாலே அது என்னது பையோடு தொடர்புடையதாக இருக்குது அப்போ நாலு ஆன்சர் வச்சு கேட்கலாம் ஆனால் அவன் என்ன கேட்குறாங்க கித்தானின் நீளம் கேட்குறாங்க அப்போது நீளத்தையும் அகலத்தையும் பெருகிறது தானே அது பாருங்கள் இந்த பரப்பு இந்த பரப்பு ஈக்குவல்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போது நம்மளுக்கு என்ன வேணும் நீளம் மட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தத்தில் போகிற பாருங்க இடம் இல்லை இங்கே போகிறோம் பாருங்கள் லென்த்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னா லென்த்து நம்மளுக்கு வேணும்னா ஐநூற்றி ஐம்பது எதால் வகுக்கணும் நாலுன்னு வகுத்துட்டால் முடிஞ்சு போச்சுங்க எப்படி வைக்கலாம் பதினாள் நாற்பது பதினோரு நாள் நாற்பத்தி நாலு பன்னெண்டு நாள் நாற்பத்தெட்டா பதிமூணு நாள் ஐம்பத்தி ரெண்டு ஓகேவா பதிமூணு நாள் ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு வரும் மீதி எவ்வளோ இங்கே போகிறோம் பாருங்க ஐநூற்றி ஐம்பது நாலு பதிமூணு நாள் ஐம்பத்தி ரெண்டு மீதி மூணு ஜீரோ ஓகேவா புள்ளி வச்சுட்டு ஏழு நாள் இருபத்தெட்டு எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு ஸோ ஏழு நாள் இருபத்தி எட்டு ஸோ பதிமூணு புள்ளி ஏழு தான் அதனுடைய என்னது லென்த்தாக கொடுக்குறாங்க அதனால கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க இடம் இல்லை கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க அடுத்த மூணாவது கேள்வி பாருங்க எழுநூற்றி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் மொத்த பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் ஆரம் ஏழு சென்டிமீட்டர் அதன் சாய் உயரம் காண்க கூம்பினுடைய மொத்த பரப்பு கொடுத்துருக்காங்க மொத்த பரப்புனா என்ன கூம்பின் மொத்த பரப்பு என்னது பையார்ன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் இதோட வேல்யூ தான் எவ்வளோ எழுநூற்றி நாலு அப்படின்னு சொல்லிக்கங்க இதுலேருந்து நமக்கு எல்லை மட்டும் நம்ம ஷார்ட்டாக கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் இங்கே பாருங்கள் பையோட மதிப்புண்ணு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆரம் எவ்வளோ ஏழு சென்டிமீட்டர் இன்ட்டு எல்லோட வேல்யூ தெரியாது எல் ப்ளஸ் ஏழு ஈக்குவல் டு எழுநூற்றி நாலு இங்கே பாருங்கள் ஏழு ஏழு கேன்சல் ஆகிடுச்சி இதை பதினொன்றில் கண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ஆறு பதினொன்று அறுபத்தி ஆறு மீதி நாலு ஓகேவா அடுத்து ஓ ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு அப்போ எல்லோட மதிப்பு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல் ப்ளஸ் செவன் தானே இருக்குது இப்போ பாருங்க எல் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு எங்கள் வெறும் முப்பத்தி ரெண்டு மட்டும்தான் இருக்குது முப்பத்தி ரெண்டு அப்போ எல்லோட வேல்யூ என்னென்னா முப்பத்தி ரெண்டு மைனஸ் ஏழு அப்போ என்ன ஒரு இருபத்தி அஞ்சு எல்லோட மதிப்பு என்ன கிடைக்கிதுங்க இருபத்தி அஞ்சே கிடைக்குது ஏன்னா இருபத்தி ஏழு அஞ்சாக தான் முப்பத்தி ரெண்டு அவ்வளோதாங்க சாயோரென்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அந்த ஃபார்முலாக போட்டு அப்படியே கொண்டு வரேன் வேறு ஒன்றும் இல்லைங்க அடுத்தது ஒரு கோலத்தின் புறப்பரப்பு என்னது நூற்றி ஐம்பத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் விட்டம் காண்க ஒரு கோலம் அப்படின்னா ஸ்பியர் அதோட புறப்பரப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட புறப்பரப்பு நேற்று சொன்னேன் ஃபோர் பையா ஸ்கொயர் அதாவது நாலு மடங்கு வட்டத்தினுடைய பரப்புக்கு சமம் அப்படின்னு நான் நேற்று சொன்னேன் ஓகேவா அப்போ அந்த ஃபார்மிலாக சமப்படுத்தணும் ஃபோர் பையா ஸ்கொயர் ஈக்குவல் டு நூற்றி ஐம்பத்தி நாலு ஓகேவா இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆறோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஆறுலேருந்து விட்டம் கேட்குறாங்க விட்டம்னா டி ரெண்டு ஆறம் சேர்ந்தது ஓகேவா இங்கே பாருங்கள் ஃபோர் போடுறோம் இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு போடுறோம் ஆரத்தோட மதிப்பு தெரியாது ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன் நூற்றி ஐம்பத்தி நாலு ஓகேவா இங்கே பாருங்கள் பதினொன்று நாளுக்கு கன்சர் ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ஒரு பதினொன்று பதினொன்று மீதி நாலு நாலு பதினொன்று நாற்பத்தி நாள் ஓகேவா இங்கே பாருங்கள் ரெண்டு நாலு ஏழு ரெண்டு பதினாலு சரிங்க அப்போ என்னென்ன இருக்குது பாருங்க இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்கா நாலு இருக்குது கீழே வந்து ஏழு இருக்குது அப்போ ஆர் ஸ்கொயர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற ஏழு மேலே போச்சுன்னா என்ன வரும் நாற்பத்தொம்போது மேலே ரெண்டு நாலு இருக்குதா அது இந்த பக்கம் வந்துச்சுன்னா கீழே வரும் அப்போ இதில் வந்து ஆறோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் நாற்பத்தொம்பது ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஏழு பை ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆரமாக கிடைக்குது ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும் விட்டம் தானே வேணும் ஸோ டி விட்டம் வேணும்னா டூ ஆறு ரெண்டு மடங்கு ஆரம் தானே விட்டம் அப்போ டூ இன்ட்டு ஏழு பை ரெண்டு இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் ஏழு மீட்டர் அதான் ஆன்சர் ஓகேவா இப்போ நல்லா பார்த்துக்குங்க அடுத்தது ஒரு கோல வடிவ பலூனுங்க வலிக்கூண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் உள்ள காற்று ஊதுறாங்க ஒரு பலூன் உள்ள காற்று ஊதுறாங்க ஓகேவா ஏற்கனவே அதனோட ஆரம் வந்து ஒரிஜினலாக பன்னெண்டு சென்டிமீட்டராக இருக்குது நம்ம காற்று எக்ஸ்ட்ரா ஊதுனா பதினாறு சென்டிமீட்டராக உயரம் இல்லையா அதனால் ஆரம் ஆக பலூன் பெருசாக இல்லையா ஸோ பதினாறு சென்டிமீட்டராக மாறுது எனில் இரு புறப்பரப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நார்மலாக ஒரு ஆரம் இருக்குது எவ்வளோ அப்படின்னா பன்னெண்டு பலூன் ஊதுட்டால கொஞ்சம் பரப்பு அதிகமாகுது ஆறம் அதிகமாகுது எவ்வளோ பதினாறு இதுதான் என்ன ஆரங்களின் விகிதம் இது பழைய ஆறம் காற்று போது கிடைக்கிற புதிய ஆறம் இந்த ஆரத்துடைய ரேஷியோ ஸோ நாலு நாள் கன்சல் பண்ணலாம் மூணு நாள் பன்னெண்டு நாலு நாள் பதினாறு அப்போ ஆறத்துடைய விகிதம் மூணு யிஸ்ட் நாலு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் பரப்பு அது புறப்பரப்பாக இருக்கலாம் மொத்த பரப்பாக இருக்கலாம் வலை பரப்புலாம் பரப்பு அப்படின்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டால் ஸ்கொயர் பண்ணணுங்க ஸோ மூணு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் எவ்வளோ ஒன்பது நாலு ஸ்கொயர் பதினாறு இதே கன ஒன்று கேட்டிருந்தாங்கன்னா க்யூப் பண்ணணும் வேற ஒன்றும் இல்லைங்க ஸோ இந்த கேள்வி ஆல்ரெடி டிஎம்பிஸில் கேட்டாங்க அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கு இஞ்சா இன்றைக்கி அஞ்சு கேள்வி பார்த்துருக்கோம் ஸோ பரப்பு சம்மந்தமாக நாளைக்கு ஒரு அஞ்சு கேள்வி அவ்வளோதாங்க பத்து கேள்வி பரப்பு அதாவது வலைப்பரப்பு மொத்த பரப்பு சம்மந்தான் ஒரு பத்து கேள்வி கன அளவு சம்மந்தமாக ஒரு பத்து கேள்வி அவ்வளோதான் முடிச்சிடலாம் ஸோ இம்பார்ட்டனாக அதை எடுத்து போட்டுட்ருக்கோம் அதனால் கொஞ்சம் நல்லா பாருங்கள் எழுதி வச்சுட்டு நல்லா படிங்க வாழ்த்துக்கள் ஓகேவா நல்லா படிங்க சார் தேங்க்யூ